தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாந்தோப்பிற்குள் புகுந்த யானை கூட்டம் மாஞ்செடிகள் மற்றும் தண்ணீர் குழாய்களை சேதப்படுத்தி சென்றன. கொத்தமிட்டா பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பிற்குள் புகுந்த யானைகள் 50 மேற்பட்ட மாஞ்செடுங்களை சேதப்படுத்தியதுடன் மாமரங்கள் மற்றும் வாழைத் தோட்டத்தையும் துவம்சம் செய்தன. இந்த சம்பவத்திற்கு வனத்துறையினர் தீர்வு காணவில்லை என்பதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நீதிமன்றம் செல்ல முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கிளியனூரில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை சுற்றி சேரும் சகதியுமாக உள்ளதால் மாணவர்களுக்கு தொற்றுநோய் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. பள்ளி வளாகத்தை சுற்றிலும் மழைநீரும் கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி மாணவர்களுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுகின்றன. பல முறை மனு அளித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரையாண்டு தேர்வு விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மார்கழி மாதம் என்பதால் காலை 3 நடை திறக்கப்பட்டு 3:30 விஸ்வரூப தரிசனமும் 4 உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பக்தர்கள் 3 மேலாக வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் பள்ளிகளுக்கிடையேயான 5வது ஜூனியர் சூப்பர் கிங் T20 போட்டிகள் திருச்சியில் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டியில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 8 பள்ளிகளைச் சேர்ந்த அணிகள் விளையாடி வருகின்றன. இதேபோல் மற்ற மாவட்டங்களிலும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டிகளில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கும் சென்னையில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கும் இடையிலான போட்டி நெல்லையில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com இணையதளத்தை பாருங்கள்.